இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோ, ஹாட்ஸ்டார், ஸ்பாட்டிஃபைன்னு ஏகப்பட்ட ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ் இருக்குது. நினச்ச படத்தை, நினச்ச பாட்டை வித்தின் அ செகண்டில் நம்மளால் பார்க்க முடியும், கேட்க முடியும். ஆனால் 90s கிட்ஸுக்கு இது எதுவுமே கிடையாது. அவங்க ஒரு நினச்ச படத்தை பார்க்கணுன்னாலோ இல்லை பாட்டை கேட்கணுன்னாலோ அதை டவுன்லோட் பண்ணி தான் கேட்கணும். அதுக்கு அவங்களுக்கு இருந்த ஒரே சோர்ஸ் டாரண்ட். டாரண்ட்னு ஒன்று இல்லைன்னா 90s கிட்ஸுக்கு இன்டர்நெட்டுங்கிறது தேவையில்லாமல் இருந்திருக்கும். டாரண்ட்டில் ஒரு படத்தையோ பாட்டையோ இல்லை ஒரு சாஃப்ட்வேரையோ டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ண காலங்களை மறக்கவே முடியாது. இப்படி கஷ்டப்பட்டு டவுன்லோட் பண்ணி தான் நம்ம படம் பார்த்தோம், பாட்டு கேட்டோம். அதே மாதிரி புது புது சாஃப்ட்வேர்லாம் கூட ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தோம். இது எல்லாமே நமக்கு சாத்தியமாக்குனது டாரண்ட். இப்படி 90s கிட்ஸ்களுக்கு எவ்வளோ பெரிய ஃபைல் சைஸாக இருந்தாலும் அது உலகத்தோட எந்த மூலையில் இருந்தாலும் அதை அப்படியே அலையக்கா தூக்கிட்டு வந்து அவங்களுடைய கைகளில் கொடுத்த அனுமார் மாதிரியே இருந்த டாரண்ட்டை பற்றி இன்றைக்கி கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். யார் டாரண்ட்டை உருவாக்கினா, எப்படி உருவாச்சு இந்த டெக்னாலஜி, அதுக்கப்புறமா ஏன் இன்றைக்கி அது காணாமல் போய்கிட்டு இருக்குது, அதுக்கான காரணம் என்ன, இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். கமான். இன்றைக்கி கையில் இருக்கிற ஃபோன்லேயே 6GB 12GB ரேம்லாம் வந்துருச்சு. அதே மாதிரி 126GBலேருந்து 500GB வரைக்குமான ஸ்பேஸ் வந்துருச்சு. வித்தின் அ செகண்டில் பெரிய பெரிய ஃபைல் சைஸ் கொண்ட ஃபைல்ஸ் எல்லாம் கூட நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏர் ட்ராப் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபைல் ஷேரிங் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணி சிம்பிளாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஆனால் 90s அப்படி கிடையாது. இன்டர்நெட்டுங்கிறது அப்போ தான் அறிமுகமான டைம். ஏன் கம்ப்யூட்டரே அப்போ பெருசாக டெவலப் ஆகலை? ஒரு கம்ப்யூட்டரில் 256MB இருந்துச்சுனாலே பா என்ன மாதிரி ஸ்பீடு கம்ப்யூட்டர் பாது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் தான் அது. அந்த சமயத்தில் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரிங்குங்கிறது கற்பனை கூட செய்ய முடியாத ஒன்றாக தான் இருந்துச்சு. அதை சாத்தியமாக்குனது டாரண்ட். என்னடா டாரண்ட் பெருசாக வந்து மாற்றிருச்சு அப்படின்னு சில பேர் புரியாமல் புலம்பலாம். அதை புரிஞ்சுக்கணுன்னா டயலப் இன்டர்நெட் இருந்த பீரியடுக்கு போனோம். டயலப் இன்டர்நெட்டுடைய அந்த சவுண்டுங்கிறது 90s கிட்ஸுகளால் மட்டும்தான் உணர முடியும். அந்த டயலப் இன்டர்நெட் இருந்த பீரியடில் ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உசுறு போய் உசுறு வரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கெல்லாம் அந்த கஷ்டம் தெரியாது. நாங்கெல்லாம் அந்த காலத்தில் ஸ்கூலுக்கு போகையில, நாங்கெல்லாம் அந்த காலத்தில் வேலைக்கு போகையில அறுத்து தொலைக்கிறானுங்கப்பா. ஒரே ஒரு பாட்டுங்கிறது ஒரு 3MB ஃபைல் சைஸில் வரும். அந்த 3MB ஃபைல் சைஸை இருக்கிற அந்த ஸ்லோ இன்டர்நெட்டில் டவுன்லோட் போட்டோன்னா 1MB குதிச்சா கூட 1MB கூட தாண்டாது. நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து அந்த பாட்டு இன்றைக்கி டவுன்லோட் ஆகணுண்டா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்தில் காலாங்காத்தால் ஊரில் இருந்து எவனாவது ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான். அந்த ஃபோனை எடுத்துட்டாங்க, இன்டர்நெட் போயிடுச்சு. மறுபடியும் முதல்ல இருந்து டவுன்லோட் ப்ராசஸ் ஆரம்பிக்கணும். ஒரு பாட்டுக்கு 1.5 நாள் வெயிட் பண்ண காலம்லாம் இருக்குங்க. இப்படி இன்டர்நெட்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் KGF சிக்கி கிடந்த மக்கள் மாதிரி தவிச்சுக்கிட்டு இருந்தவங்களை காப்பாற்றுறதுக்காக ராக்கி பாய் மாதிரி என்ட்ரி ஆனவன் தான் டாரண்ட். KGF காப்பாற்றுறதுக்காக ராக்கி பாயை பெற்றெடுத்தது அவங்க அம்மா. அதே மாதிரி டாரண்ட்டுங்கிற அந்த டெக்னாலஜியை பெற்று கொடுத்தது மிஸ்டர் கோஹென். இவரோட ஃபுல் பேர் பிராம் கோஹென். அறிவாளிங்க அதிகமாக பிறக்கக்கூடிய அக்டோபர் மாதத்தில் தான் அவரும் பிறந்தார். அக்டோபர் 12, 1975 பிறந்த பிராம் கோஹென் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப துருதுருன்னு இருந்தார். பல விஷயங்களை வந்து புதுசாக கற்றுக்கிட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவராக இருந்தார். அதுலேயும் அவருக்கு அதிகமாக கம்ப்யூட்டர் மேலே பெரிய ஆர்வம்ங்கிறது இருந்துச்சு. சின்ன வயசுலேயே நிறைய மேக்ஸ் காம்படிஷன்லலாம் கலந்துக்கிட்டு ஏகப்பட்ட பரிசுகளை வாங்கி குவிக்க ஆரம்பித்தார். அந்த மேக்ஸில் இருந்த ஆர்வம்ங்கிறது அவரை கம்ப்யூட்டரை நோக்கி திசை திருப்பி வச்சுது. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. பேசிக்கலாக ஒரு பெரிய சைஸ் கேல்குலேட்டராக தான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் கம்ப்யூட்டர் மேலே கோஹெனுக்கு ஆர்வம் ஏற்பட்டு அதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்க ஆரம்பித்தார். அதோடைய தொடர்ச்சியாக கோடிங்கை அவரே கற்றுக்கிட்டு கோடிங் செய்ய ஆரம்பித்தார். இப்படி கோடிங் செய்ய ஆரம்பித்த காலகட்டத்தில் அவர் காலேஜுக்கு போயிட்டார். காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தப்பவே நிறைய வெப்சைட் கம்பெனிகளில் அவருக்கு வேலைகள் கிடைக்க ஆரம்பிச்சுது. அதனால் காலேஜ் படித்த வரைக்கும் போதும் அப்படின்னு குட் பண்ணிவிட்டு அவருக்கு ஆஃபர் கொடுத்த கம்பெனிகளில் போய் வேலை பார்க்க ஆரம்பித்தார். அவருக்கு நிலையாக ஒரே கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய வழக்கமும் பழக்கமும் இல்லாமலே இருந்துச்சு.
இன்றைக்கி 2K கிட்ஸ் அதிகமாக செய்கிற விஷயத்தை 1975 பிறந்த அவர் அப்போவே அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஏகப்பட்ட கம்பெனிஸில் மாறிக்கிட்டே இருந்தார். ஒரு கம்பெனியில் நிரந்தரமாக அவர் வேலை செஞ்சதா சரித்திரமே இல்லை. இப்படி ஒவ்வொரு வேலையாக தாவிக்கிட்டு இருந்தவர் கடைசியாக மோஜோ நேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்தார். அங்கே வேலைக்கு சேர்ந்தப்போ அந்த கம்பெனி ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த ஆராய்ச்சி தான் கோஹெனுக்கு டாரண்ட்டை உருவாக்குறதுக்கான ஐடியாவை தந்துச்சு. அந்த கம்பெனியில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, ஏகப்பட்ட டேட்டாஸை வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுலேயும் பல முக்கியமான கான்ஃபிடென்ஷியலான டேட்டாஸ்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த டேட்டாவை யாரும் ஹேக் பண்ணி எடுத்துடக்கூடாது அப்படிங்கிற கவலைங்கிறது அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த டேட்டாஸை எல்லாத்தையுமே ஒரே கம்ப்யூட்டரில் வச்சுருந்தாங்கன்னா ஈஸியாக ஹேக்கர்ஸால் வந்து அந்த ஒரு கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணி அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே எடுத்துட முடியும். ஆனால் அதே சமயத்தில் அந்த டேட்டாவை பல கம்ப்யூட்டர்ஸில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சோன்னா ஹேக்கர்ஸால் அவ்வளோ ஈஸியாக ஹேக் பண்ணிட முடியாது. அவ்வளவு டேட்டாவையும் ஒன்றா திரட்டணும்னா அத்தனை கம்ப்யூட்டருமே ஹேக் பண்ணணும், அது வந்து பாசிபிலிட்டியாக இருக்காது. இப்படி பண்ணோன்னா இந்த டேட்டா வந்து சேஃபாக நம்மளால் பாதுகாக்க முடியும் அப்படின்னு யோசித்து அதுக்கான ஆராய்ச்சியில் வந்து இறங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது பெரிய அளவுக்கு கிக் ஸ்டார்ட் ஆகாமல் இருந்துச்சு. ஆனால் அதே சமயத்தில் கோஹெனுக்கு இது ஒரு சூப்பரான ஃபைல் ஷேரிங் மெத்தடாக இருக்குமே அப்படிங்கிற ஐடியாவை தந்துச்சு. அப்போ தான் அவர் ஏன் இதை பேஸ் பண்ணி ஒரு டெக்னாலஜியை உருவாக்கக்கூடாது அப்படின்னு யோசித்து மோஜோ நேஷன்லேருந்து வேலையை குட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆராய்ச்சியில் இறங்கினார். அப்படி இறங்கி பல ஆராய்ச்சி செஞ்சு கோடிங்லாம் பண்ணி அவர் உருவாக்குனது தான் பிட்டாரண்ட். 2001 ஏப்ரல் மாதம் பிட்டாரண்ட்டை கோஹென் உருவாக்கிட்டார். இப்படி உருவாக்குனதுக்கப்புறமா அதை பல பேர்கிட்ட வந்து அறிமுகப்படுத்தணும், அதை பெரிய சக்ஸஸாக மாற்றணும், அதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் அவரோட ரூம்மேட்டோடு சேர்ந்து கோட்கான் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தார். இந்த கோட்கான் கான்ஃபரன்ஸை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறமா அது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான கான்ஃபரன்ஸாக இருந்துச்சு. சர்ஜ் பின்லேருந்து எலான் மஸ்க்லேருந்து முக்கியமான பல பேர் வந்து அதுக்கப்புறமா நடந்த கோட்கான் கான்ஃபரன்ஸ்லலாம் கலந்துக்கிட்டு பல டெக்னாலஜிக்கல் விஷயங்களை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதோடைய ஆரம்ப காலகட்டங்கிறது டொரண்டோவில் தான் விதைக்கப்பட்டுச்சு. அப்படி பேம் கோஹெனும் அவரோட ரூம்மேட்டான லென்ஸ் ஆசமேனும் ஒன்றா சேர்ந்து ஆரம்பித்த அந்த முதல் கோட்கான் கான்ஃபரன்ஸில் பிட்டாரண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த சமயத்தில் அந்த கோட்கான் கான்ஃபரன்ஸில் வந்து கலந்துக்கிட்ட கம்பெனிஸ் பற்றியில் அதுக்கு பெரிய அளவுக்கான ரெஸ்பான்ஸுங்கிறது கிடைக்கல. அப்போ தான் கோஹெனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, இவங்க நமக்கான ஆடியன்ஸ் இல்லைப்பா, யூசர்ஸ் தான் நமக்கான ஆடியன்ஸ், மக்கள் தான் இதை பயன்படுத்த ஆரம்பிக்கணும், அப்போ தான் அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு யோசிச்சு அதை எப்படி சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் தான் அவருக்கு ஒரு ஐடியாங்கிறது வந்துச்சு. அதுக்காக என்ன பண்ணார்னா, அதுக்கு அடுத்த வருஷம் 2002 ஒரு 4 அடல் ஃபிலிமை வாங்கி அவரோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி யூசர்ஸ்லாம் ஃப்ரீயாக டாரண்ட்டை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு இன்டர்நெட் கம்யூனிட்டியிலேருந்து நல்ல வரவேற்புங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிது. நிறைய பேர் வந்து பிட்டாரண்ட் வெப்சைட்டுக்கு வந்து டாரண்ட்டை எடுத்து பயன்படுத்திக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இங்கிலீஷில் பேசுகிறாங்க, தமிழ் டப்பிங் கிடைக்குமா, ட்ரை பண்ணுறேங்க. ஆனால் பேம் கோஹெனுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, இது இப்படியே போச்சுன்னா பிட்டு டாரண்ட்டாக நம்ம மாறிடுவோமோன்னு ஒரு பயம் அவருக்கு வந்துச்சு. வாழ்க்கை இப்படி போயிடுமா சார்? ஆனால் அவர் பயந்த மாதிரி நடக்கலை. டாரண்ட்டுடைய ஃபுல் பொட்டென்ஷியலை யூசர் சீக்கிரமாக புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. இது செம மேட்டராக இருக்குப்பா, நமக்கான டவுன்லோட் ப்ராப்ளத்தை இது ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம், இதை நாம் பயன்படுத்தி பெரிய பெரிய ஃபைல் சைஸ் எல்லாம் கூட ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலான்னு அதை கரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. தட் இஸ் 90 ஸ்கில்ஸ். ஆனால் டாரண்ட்டுடைய பொட்டென்ஷியலை புரிஞ்சுக்கிட்ட 90 ஸ்கில்ஸில் பல பேருக்கு இன்றைக்கு வரைக்கும் டாரண்ட் எப்படி வேலை செய்யுதுங்கிறதே தெரியாது. ஒரு படத்தோட ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா 500 MB 1 GB வரைக்கும் இருக்கும். ஆனால் ஒரு டாரண்ட்டோட ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா வெறும் KB தான் இருக்கும். இத்தனோண்டு ஃபைல் சைஸ் கொண்ட ஒரு டாரண்ட் ஃபைலுங்கிறது எப்படிப்பா இவ்வளவு பெரிய ஃபைல் சைஸ்க்கான டேட்டாவை கொண்டு வருது, எங்கேருந்து எடுத்துகிட்டு வருது அப்படின்னு இன்றைக்கும் 90 ஸ்கில்ஸ் பல பேருக்கு தெரியாது. அதை சாத்தியமாக்குறது பியர் டு பியர் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர். இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். வாங்க, ஒருத்தர்கிட்ட ஒரு அண்டா ஃபுல்லாக பிரியாணி இருக்குது, அந்த பிரியாணிங்கிறது நமக்கு வந்து சேரணும், அதை அவர் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணும்னு வச்சுக்கோங்க. பஸ் ஏறி அதுக்கப்புறம் ட்ரெயின் ட்ராவல்லாம் பண்ணி நம்மக்கிட்ட வந்து சேரதுக்கு டைம் எடுக்கும். அப்படி ட்ராவல் பண்ணி வர்ற சமயத்தில் நடுவில் பஸ்ஸு கிஸ்ஸு பஞ்சர் ஆகிடுச்சுன்னா அவர் வர்றது இன்னும் டிலே ஆகும். இதுதான் ஆரம்பத்தில் இருந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம்ங்கிறது. டாரண்ட் என்ன பண்ணுச்சுன்னா அந்த அண்டாவில் இருந்த பிரியாணியை 10 பேருக்கு பங்கிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிது. இந்த 10 பேர்கிட்ட பங்கிட்டு கொடுத்தவங்க 10 பேரும் தனித்தனியாக பிரியாணி எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அண்டாவில் அந்த பிரியாணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம்.
இதுதான் டாரண்ட்டுடைய பேசிக் கான்செப்ட். ஒருத்தர் ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணுறாருனா அவர் தான் சி. அவர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுறாருனா அவர் வந்து பியர். இப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொருத்தருக்கு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அவங்க மூணு பேரும் அதுக்கப்புறமா இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க நாலு பேரும் இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்படி செயின் ரியாக்ஷனாக அந்த ஃபைலில் இருந்த டேட்டாவுடைய மெட்டா டேட்டாஸுங்கிறது இன்னொருத்தருக்கு போய் சேரும். அதாவது நாம் ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்காக டாரண்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிற சமயத்தில் அதே ஃபைலுங்கிறது உலகத்தில் பல பேரால் டவுன்லோட் ஆகப்பட்டிருக்கும். அவங்கக்கிட்ட இருந்து அந்த மெட்டா டேட்டாங்கிறது கலெக்ட் ஆகி அவங்க மூலமாக நமக்கு டவுன்லோடுங்கிறது நடக்கும். நம்ம யூடாரண்ட் மாதிரியான ஒரு கிளையண்ட்டை யூஸ் பண்ணி டாரண்ட் ஃபைல் ஆட் பண்ணி அது மூலமாக டவுன்லோட் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சீடிங் அப்படின்னு சொல்லி க்ரீன் கலரில் வந்து நமக்கு வந்து பாருங்கிறது காட்டும். அந்த சீடிங்னா என்னென்னா உங்கள் சிஸ்டத்துலேருந்து உங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி அந்த ஃபைலுடைய மெட்டா டேட்டாவிலேருந்து ஏதோ ஒரு பகுதியை எடுத்து உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு இந்த டாரண்ட் கிளைண்ட் மூலமாக டாரண்ட் ஃபைலுங்கிறது எடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த சமயத்தில் அந்த சீடிங்கை கேன்சல் பண்ணாமல் இருக்கிறது தான் கம்யூனிட்டியாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இப்படி உலகம் முழுக்க பறந்து இருந்து அவங்களுடைய வீட்டு சிஸ்டத்தை யூஸ் பண்ணி அவங்களுடைய இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி இன்னொருத்தருக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல அவங்க பேர்லாம் சீடஸ். ஆனால் டவுன்லோட் பண்ணி முடித்த உடனேயே அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணுறானுங்க பார்த்தீங்களா, அவங்க பேர் லீச்சஸ். அவனுங்களை மன்னிக்கவே கூடாது சார். சரி, ஏன் இதுக்கு டாரண்ட்டுங்கிற பேர் இருக்குது, பிட்டாரண்ட்டுங்கிற பேர் இருக்குது அப்படின்னா டாரண்ட்டுங்கிறதுக்கு நல்ல ஃப்ளோ இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு அர்த்தம். குறிப்பாக வாட்டர் ஃப்ளோ வந்து சொல்லுவாங்க. நல்ல வாட்டர் ஃப்ளோ இருந்ததுன்னா நல்ல டாரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மெகாபைட்ஸ் கிகாபைட்ஸ் மாதிரியான பெரிய பெரிய பிட் சைஸில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸு ஒரு நல்ல ஃப்ளோவாக உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத குறிக்கிற விதமாக தான் இதுக்கு பிட்டாரண்ட்டுங்கிற பேருங்கிறது வைக்கப்பட்டிருக்கு. இந்த டாரண்ட் டெக்னாலஜிங்கிறது இன்ஸ்டன்ட் சக்ஸஸாக ஆச்சு. எல்லாருமே டாரண்ட் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த டாரண்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கான கிளையன்ஸும் உருவாக ஆரம்பிச்சிது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு புது பிரச்சனைங்கிறது பேன் போகனுக்கு வந்தது. என்னென்னா டாரண்டிங் மூலமாக என்ன மாதிரியான ஃபைல்ஸ் அதிகமாக வந்து ஷேர் பண்ணப்பட்டுச்சுன்னா படங்கள், பாடல்கள், அப்புறம் சாஃப்ட்வேர்ஸ் தான். இது எல்லாமே காப்பிரைட்டட் மெட்டீரியல். பைரசி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வெடிக்க ஆரம்பிச்சது இந்த டாரண்டிங் டெக்னாலஜியால். படங்கள் பாடல்களுக்கு சொந்தக்காரங்களாக இருந்த கண்டென்ட் ரைட்டர்ஸும் அதே மாதிரி கம்பெனிஸும் இது பெரிய தலைவலியாக இருக்குது, இதனால் நமக்கு பெரிய லாஸ் ஏற்படுது அப்படின்னு கவலைப்பட ஆரம்பித்தாங்க. அதனால் இந்த டாரண்டிங் டெக்னாலஜி மேலே கோவப்பட ஆரம்பித்தாங்க. குறிப்பாக பேன் கோஹேனை பேன் பண்ணி ஆகணும்னு கங்கணம் கட்டிட்டு சுற்ற ஆரம்பித்தாங்க. ஆனால் பேன் கோஹேன் பிட் டாரண்ட்டும் சரி டாரண்டிங் டெக்னாலஜியும் சரி பைரசியை ஊக்கப்படுத்துறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று கிடையாது அப்படின்னு வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்தார். இன்னும் சொல்லப்போனால் டாரண்ட் யூசர்ஸ்க்கு மத்தியில் இந்த மாதிரி பைரட்டட் கண்டென்ட்டை வந்து ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு ரெக்வஸ்ட்டை வெளிப்படையாகவே வைக்கக்கூடிய ஒருத்தராக தான் இருந்தார். ஆனால் இந்த நிறுவனத்துக்கும் சரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் சரி இது பத்தலை. டாரண்டிங்னால தான் பெரிய அளவுக்கான லாஸை வந்து அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னு பேன் கோஹேனை எப்படி பேன் பண்ணலாம், அவர் மேலே எப்படி வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் லீகல் பேட்டலில் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா பிட்டாரண்ட்டுங்கிறது எந்த வகையிலையும் பைரசியை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு வெப்சைட்டுங்கிறது கிடையாது. பிட்டாரண்ட்டுங்கிறது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்களுக்கு மத்தியில் ஒரு ஏஜெண்ட்டாக வேலை பார்க்கக்கூடிய ஒன்று தான். அதாவது யாராவது ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஃபைலை டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கும் நடுவில் ஒரு ஏஜெண்ட்டாக வேலை செய்யக்கூடிய விஷயத்தை தான் இந்த பிட்டாரண்ட்டுங்கிறது பண்ணுது. அதாவது சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்குங்கிறது ஒரு கம்யூனிட்டி ஷேரிங்கையும் மெசேஞ்சிங்கையும் ஈஸியாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த பிளாட்ஃபார்மில் ஸ்பேமிங் அதிகமாக நடக்குது அப்படிங்கிறதுனால அதை உருவாக்குன கிரியேட்டர்ஸையோ இல்லை அதுக்கு ஓனராக இருக்கிற மார்க்கையோ கைது பண்ணதே முடியாது. அதே மாதிரி தான் பிட்டாரண்ட்டை உருவாக்குனதுக்காக பேங்க் போயனை கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லாத சூழலுங்கிறது இருந்துச்சு. இது கம்பெனிக்கு இன்னும் கடுப்பை உருவாக்குச்சு. இந்த டாரண்டிங் டெக்னாலஜி மூலமாக அதிகமாகிட்டு இருக்கக்கூடிய பைரசியை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு யோசித்த கம்பெனிஸ் அதை உருவாக்கின ஃபவுண்டரை விட்டுருவோம், யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய யூசர்ஸ் கிட்ட போவோம், யாரெல்லாம் இந்த பைரட்டட் கண்டென்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுடைய இன்டர்நெட்டை முடக்கணும்னா இது சாத்தியமாகும். அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க ஆரம்பித்தோன்னா இந்த பைரசிங்கிறது குறையும் அப்படின்னு முடிவு பண்ணி
யாரெல்லாம் பைரேட்டட் கண்டென்ட்டை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய ஐபி அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி அது மூலமாக அவங்கள பிளாக் பண்ணுறதுக்கான வேலைகளில் இறங்க ஆரம்பித்தாங்க. இந்த சமயத்தில் பிட்டாரண்ட்டை உருவாக்கின பேங்க் போகன் பெரிய பெரிய கம்பெனிஸோட டைஅப் பண்ண ஆரம்பித்தார். சரி, நான் வந்து இந்த மாதிரி பைரேட்டட் கண்டென்ட்டை பிட்டாரண்ட் மூலமாக ஷேர் பண்ணுறதை தடுக்கிறதுக்கான ஒரு டெக்னிக்கை வந்து நான் உருவாக்குறேன், டெக்னாலஜியை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு அதற்கான வேலைகளில் அவர் இறங்கினார். அப்போ தான் டாரண்டிங்கான பேசிக் பர்பஸே தடைபடுது, டாரண்டிங்குங்கிறது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிட்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக பல வெப்சைட்ஸுங்கிறது உருவாக ஆரம்பிச்சிது. கிக்காஸ் டாரண்ட்டு, பைரட் பேலாம் உருவானது அப்படி தான். ஆனால் பிட்டாரண்ட்டுடைய சரிவுங்கிறது அப்போ தொடங்கினாலும் பெரிய அளவுக்கு அது சரிந்து விழுந்தது எப்போன்னா யூ டாரண்ட்டுடைய ஃபெயிலியர் அப்போ தான். டாரண்ட் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்காக ஊஸ் மாதிரியான நிறைய கிளையன்ட்ஸ்லாம் அந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் இதில் இருந்த பெரிய பிரச்சனை என்னென்னா இதில் மால்வேர், ஆட்வேர் மாதிரியான வைரஸுங்கிறது ஈஸியாக வர ஆரம்பிச்சிது. அதோட ஏகப்பட்ட ரேமை வந்து குடிக்க ஆரம்பிச்சிது இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம். இதை சிம்பிளிஃபை பண்ணி ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு கிளையண்ட்டை உருவாக்கி ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் முயற்சி செஞ்சு அதை சாத்தியமாக்கினார். அவரோட பேர் லூட்விக் ஸ்ட்ரீட்ஜியஸ். டிசம்பர் 7, 2006 அப்படி உலகத்திலேயே ரொம்ப லைட் வெயிட்டான கிளையண்ட்டை அவர் அறிமுகப்படுத்தினார். அதுதான் யூடாரண்ட். யூடாரண்ட்டுங்கிறது பெரிய ஃபைல் சைஸ் இல்லாமல் அதே மாதிரி ரேம்லாம் நிறைய குடிக்காமல் சிம்பிளாக டாரண்ட்டை டவுன்லோட் பண்ணி தரக்கூடிய ஒரு அப்ளிகேஷனாக உருவாக்கப்பட்டுச்சு. அந்த அப்ளிகேஷனுக்கு பெரிய வரவேற்புங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிது. யூடாரண்ட்டுடைய பொட்டென்ஷியலை புரிஞ்சுக்கிட்ட பிட்டாரண்ட் கம்பெனி அதை அவங்களுடைய அஃபிஷியல் கிளையண்ட்டாகவே மாற்றிக்கலான்னு முடிவு பண்ணி யூடாரண்ட்டை அவங்களே சொந்தமாக வாங்கிட்டாங்க. அப்படி வாங்கின அந்த யூடாரண்ட் கிளையண்ட்டை பிட்டாரண்ட்டுடைய அஃபிஷியல் கிளையண்ட்டை அறிமுகப்படுத்தினாங்க. ஒரு கட்டத்தில் டாரண்ட் மார்க்கெட்லேயே 60%க்கு மேலே மக்கள் யூடாரண்ட்டை பயன்படுத்தி தான் டாரண்ட் ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான கிளையண்ட்டாக அது மாதிரி இருந்தது. பிட்டாரண்ட்டுக்கான பெரிய லாபம் அப்படிங்கிறது யூடாரண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்தாங்கன்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆட் ரெவன்யூ தான் அதிகமாக இருந்துச்சு. ப்ளஸ் பிட்டாரண்ட்டுடைய டாரண்ட் வெப்சைட்டில் இருந்தும் அவங்களுக்கு ஆட் ரெவன்யூ அப்படிங்கிறது வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த ரெவன்யூவை இன்னும் அதிகமாக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசித்தப்போ தான் யூடாரண்ட் கிளையண்ட்லேயே ஆட்ஸை ப்ளேஸ் பண்ணால் எப்படி அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அது ஒன்றும் பெரிய தப்பான விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு ப்ராடக்டை வந்து ஃப்ரீயாக தரும்போது அதுக்கான ரெவென்யூவை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையான சோர்ஸுங்கிறது தேவைப்படும். அதுக்கு விளம்பரத்தை அவங்க போடுறதுக்காக அவங்க எடுத்த முயற்சிங்கிறது எந்த வகையும் தப்பு இல்லை. ஆனால் எந்த மாதிரியான ஆடை போடணும் அப்படின்னு எடுத்த முடிவு தான் ரொம்ப தப்பாயிருச்சு. எந்த ஆடு வேணால் போடலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெத்தடை வந்து யூடாரண்ட்டில் ஃபாலோ பண்ணாங்க பிட்டாரண்ட். இதனால் என்னாச்சுன்னா யூடாரண்ட் சாஃப்ட்வேரில் ஆட்ஸாக தப்பு தப்பான ஆட்ஸுங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் சிஸ்டத்தை வச்சுட்டு ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரியான ஆட்ஸுங்கிறது வந்து பம்பார்ட் பண்ண ஆரம்பிச்சிது. இதனால் யூடாரண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு தவிர்க்க ஆரம்பித்தாங்க. இந்த ஆட்ஸை ரன் பண்ணுறதுக்காக யூடாரண்ட்டுங்கிறது இன்னும் வெயிட்டாக மாற ஆரம்பிச்சிது, நிறைய ரேமை குடிக்க ஆரம்பிச்சிது. எந்த பேசிக் காரணத்துக்காக யூடாரண்ட் உருவாக்கப்பட்டுச்சோ அதை ஒட்டுமொத்தமாக மாற்றினாங்க பிட்டாரண்ட் கம்பெனி. இது யூசர்ஸுக்கு ரொம்ப கோவத்தை உருவாக்குச்சு. ஆனால் அதை விட உச்சபட்ச கோவத்துக்கு எப்போ யூடாரண்ட் யூசர்ஸ் போனாங்கன்னா 2015 அதிகமான அளவுக்கு சிபியு பவரை வந்து யூடாரண்ட் அப்ளிகேஷன் குடிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஏன்டா இவ்வளோ சிபியு பவர் எடுத்துக்குது, ஜஸ்ட் ஒரு டாரண்ட் கிளையண்ட்டு தானே அப்படின்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணாதான் யூடாரண்ட் என்ன வேலை பார்த்துருக்காங்கன்னா டிஜிட்டல் கரன்சியை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான மைனிங்காக யூடாரண்ட் யூசர்ஸை அவங்களுக்கே தெரியாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. கொதிச்சு எழுந்தாங்க யூடாரண்ட் யூசர்ஸ். எப்படி நீ இதை வந்து செய்யலாம், எங்களை ஏமாற்றி பண்ணியிருக்காங்க அப்படின்னு யூடாரண்ட் மேலே அக்யூசேஷன்ஸை வைக்க ஆரம்பித்தாங்க. அவ்வளோ பெருசி படிக்கிற பழக்கம் நமக்கு கிடையாது. உலகம் முழுக்க இதே பழக்கத்தில் இருந்தனால நிறைய பேர் வந்து யூடாரண்ட் அப்ளிகேஷனை என்ன எதுனே படிக்காம இன்ஸ்டால் பண்ணாங்க. அதை பயன்படுத்தி மைனிங் பண்ணியிருந்தாங்க யூடாரண்ட். இப்படி தொடர்ந்து யூசர்ஸை பற்றி கவலையே படாமல் இருந்த பிட்டாரண்ட்டுடைய போக்கை பார்த்து கடுப்பாகி யூடாரண்ட்டை யூஸ் பண்ணுறதையே தவிர்க்க ஆரம்பித்தாங்க யூசர்ஸ். அதனால் யூடாரண்ட்டுடைய யூசேஜுங்கிறது குறைய ஆரம்பிச்சது. ஆனால் அதே சமயத்தில் டாரண்டிங்கை பயன்படுத்துறதே பெரிய அளவுக்கு குறைய ஆரம்பிச்சது. ஏன்னா ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷன்ஸுடைய சக்ஸஸால்.
நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம், ஹாட் ஸ்டார் மாதிரியான ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸுடைய வருகைங்கிறது நமக்கு பிடித்த படங்களை சூப்பரான குவாலிட்டியில் எந்தவித தடையுமே இல்லாமல் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் ஈஸியாக பார்க்கறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தந்துச்சு. அதனால் ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு டவுன்லோடை போட்டு அதுக்கப்புறமா படம் பார்க்க உட்காந்தா அது தியேட்டரில் எடுத்த பிரிண்ட்டாக இருந்து கடுப்பாகி மறுபடியும் டவுன்லோட் போட்டு ஒரு படத்தை தேடி எடுத்து பார்க்க வேண்டிய கஷ்டத்தை குறைக்க ஆரம்பிச்சுது. எல்லாரும் அவ்வளோ கஷ்டப்படுறத விட ஈஸியாக படம் பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸை அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி பாட்டு கேட்குறது ரொம்ப ஈஸியாக ஆரம்பிச்சிது. யூடியூப்பில், ஸ்பாட்டிஃபைலலாம் வெறும் ஆட்ஸை கேட்டுட்டு பார்த்துட்டு நம்மளால் பாட்டு கேட்க முடியும், பார்க்க முடியும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் அமௌண்ட் கட்டணும்னா ஆட்ஸே இல்லாமல் கூட நம்மளால் பாடல்களை கேட்க முடியுங்கிற மாதிரியான சூழல் உருவாக்கவும் டாரண்ட்டுக்கான தேவைங்கிறது குறைய ஆரம்பிச்சிது. கடைசியாக ஊசலாடிட்டு இருந்த டாரண்ட்டுடைய உயிரை எது காப்பாற்றிட்டு இருந்துச்சுன்னா சாஃப்ட்வேர்ஸ் தான் காப்பாற்றிட்டு இருந்துச்சு. உருவாக ஆரம்பிச்சது பெரிய பெரிய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதுனால ஒரிஜினல் சாஃப்ட்வேரையே ஈஸியான சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும்னா எதுக்கு நம்ம தேவையில்லாம பைரேட்டட வாங்கி அதுல வைரஸ் ஏதாவது வாங்கணும், அதுக்கு பதிலாக ஒரிஜினலே யூஸ் பண்ணிட்டு போயிருவோமே, அதுக்கு வந்து மக்கள் வந்து மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் டாரண்ட்டுக்கான தேவைங்கிறது ஒட்டு மொத்தமாக குறைய ஆரம்பிச்சு. இப்படி மக்களே டாரண்ட்டை பயன்படுத்துறத குறைச்சது ஒரு காரணம்னா இன்னொரு காரணம் லீகலான ஆக்ஷன்ஸ் மூலமாகவும் டாரண்ட்டுங்கிறது காணாமல் போக ஆரம்பிச்சுது. பைரசி எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து நடந்த முயற்சிகளால் பல கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த டாரண்ட் வெப்சைட்ஸ் எல்லாமே தடுக்க ஆரம்பித்தாங்க, பிளாக் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த பைரசி வெப்சைட்ஸை நடத்திக்கிட்டு இருந்தவங்களை அரெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன், நம்ம ஊர்லேயே தமிழ் ராக்கர்ஸை வந்து பெரிய அளவுக்கு தடை விதித்தாங்க, தமிழ் ராக்கர்ஸுடைய ஓனர்ஸை வந்து கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நடவடிக்கைகள்லாம் கூட நடந்ததை நம்ம பார்த்துருப்போம். இப்படி தொடர்ந்து லீகலான ஆக்ஷன்ஸும் டாரண்ட் வெப்சைட்ஸ் மேலே எடுக்க ஆரம்பிக்கப்பட்டதுக்கப்புறமா டாரண்ட்டை பயன்படுத்துகிறத பெரிய அளவுக்கு மக்கள் வந்து நிறுத்திட்டாங்க. இதுதான் டாரண்ட்டுடைய ஃபெயிலியருக்கு காரணமாக அமைச்சது. பட் டாரண்டிங் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான டெக்னாலஜி. மேலே ஒரு கம்யூனிட்டியாக எல்லோரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரை ரொம்ப ஈஸியாக்குன ஒரு அருமையான டெக்னாலஜிங்கிறது டாரண்டிங். ஆனால் அது வந்து பைரசி அதிகமாக ஊக்கப்படுத்தக்கூடிய ஒன்றா, பைரட்டட் கண்டென்ட்டை அதிகமாக புழங்கக்கூடிய ஒன்றா மாறினது தவிர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றா இருந்திருக்கலாம். ஏன்னா பைரசிங்கிறது ரொம்பவே ஒரு பெயின்ஃபுல்லான ஒன்று தான். ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக நாங்கள் பார்க்கும்போது உண்மையிலேயே அது வழித்தகரக்கூடிய ஒன்று தான். நம்ம கண்டென்ட்டை யாராவது திருடி லைட்டாக பண்டிட்டிங்கிறீங்க பார்த்துட்டு அவங்களுடைய கண்டென்ட் மாதிரி போட்டாலே நமக்கு வலிக்கும். இப்படி இருக்கும்போது நம்ம கண்டென்ட்டை அப்படியே திருடி அப்படியே யூஸ் பண்ணுறாங்கன்னா உண்மையிலேயே அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு யூடியூப்பில் ஒரு கண்டென்ட் போடுறதுங்கிறதே ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். இதுக்காக வந்து நிறைய செலவு பண்ணி அதுக்கான புக்ஸ் கிக்ஸ்னு வாங்கி ஒரு பெரிய செலவுக்கு அப்புறமா தான் அந்த கண்டென்ட்டே வந்து கொண்டு வந்து சேர்க்குறோம். அதுக்கான வருமானங்கிறது ஆட் ரெவென்யூ மூலமாக தான் எல்லா கண்டென்ட் க்ரியேட்டர்ஸுக்குமே வந்து சேருது. ஆனால் ஒரு படமாக எடுக்கிறவங்களுக்கு எவ்வளோ செலவுகள் இருக்கும், ஒரு பாட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவுகள் இருக்கும், அதுக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்ன, ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குறதுக்காக எவ்வளோ செலவுகள் பிடிக்கும், ஆனால் அதெல்லாம் பற்றி கவலையப்படாமல் ஜஸ்ட் லைக் தட் ஒரு பைரேட்டட் கண்டென்ட்டை அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம், ஈஸியாக டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னு அதை பற்றி பெருமை கூட நம்ம பட ஆரம்பிச்சிடறோம். இன்றைக்கி இதே மாதிரி ஒரு பைரசி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக எது மாறி இருக்குன்னா டெலகிராம் தான் மாறி இருக்கு. டெலகிராம் உண்மையிலேயே ஒரு அருமையான வரமாக கிடைச்ச டெக்னாலஜி. பெரிய பெரிய ஃபைல் சைஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக ஒரு டீமுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு டெக்னாலஜி தான் வந்து டெலகிராம். இன்றைக்கும் பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் அவங்களுடைய கிளையன்ஸ் கிட்ட பேசுகிறதுக்கு, அவங்களோட கிளையன்ஸோட ஈஸியாக வந்து ஃபைல் ஷேரிங்லாம் பண்ணுறதுக்கெலாம் டெலகிராமை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன், நாம் அதிகமாக உரையாடுறது கூட டெலகிராம்ங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அதையும் பைரசி கண்டென்ட்ஸ் அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு களமாக நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம். டாரண்ட்டுக்கு நடந்தது டெலகிராமுக்கும் நடக்கக்கூடாது. 2K kids, 90s kids பண்ண தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. டாரண்ட்டை நாங்கள் எழுத்து முடணும், டெலகிராமை நீங்கள் எழுத்து முடிடாதீங்க. என் உயிரை போனாலும் விட்டுறாதீங்க. சரி, ஓகே பிக் பாஸ், டாரண்ட், பிட்டாரண்ட்டுடைய கதையெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி புதுசாக எங்களுடைய யூடியூப் பக்கத்துக்கு வந்து இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எங்களுடைய சோஷியல் ஹேண்டில்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறேன். என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்னு கேட்குறீங்களா? வெல், அழிந்து போன ஒரு டெக்னாலஜியை பற்றி பார்த்துட்டோம். அதே மாதிரி
அழிந்து போன ஒரு நிலப்பரப்பை பற்றி அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே.